அதாவது ஒரு கட்சி அழிக்கிறதுக்கோ ஒரு குடும்பத்தை ஒழிக்கிறதுக்கோ ஒருத்தன் இருந்தா போதும், அவனே ஊரெல்லாம் அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் எடுத்துருவான். இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த கட்சியில கூட்டணியில இருக்கிறவன்றவன் கூட்டணி கட்சியில இருந்துகிட்டே அந்த மெயின் கட்சியை ஒழிச்சு தள்ளிடுவான். இப்ப வந்து இந்து மதத்தை வந்து சாடுறது, இந்து மதத்தை கேவலமா பேசுறதுன்றவனுங்க இருப்பானுங்க. இவனுங்கனாலே இந்த கட்சிகளே ஒழிஞ்சிரும். இந்த கட்சியை ஒழிக்கிறதுக்கு தான், அதாவது ஓட்டுங்களை வந்து மக்கள் செல்வாக்கு வந்து கூட்டுறது கழிவாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவான், எதையாவது சொல்லி 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 மக்கள் இடத்துல வெறுப்பை ஏற்படுத்தி திமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவுறதுக்கு இது இவங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் காரணமா இருப்பாங்க. இவங்க திட்டமிட்டே அழிப்பாங்க. ஏன்னா நாம வந்து மந்திரி சபையில நம்மளுக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுக்கல, நம்மளுக்கு வெறும் எம்எல்ஏ ரெண்டு கொடுக்குறானுங்க, அப்படி ஓரமா போய் உக்காருன்றானுங்க. இதைத்தானே செய்யறானுங்க. இந்த கட்சியே இல்லாம அழிச்சுட்டா, இந்த கட்சி அழிக்கிறதுக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆயுதம் தான் இந்து மத அழிப்பு அப்படின்னு இந்துக்களுக்கு விரோதமா பேச பேச வந்து இது வந்து அதாவது அப்போஸ் ஆயிடும். எதுக்கு ரூலிங்க்கு அப்போஸ் ஆயிடும். அதனால இந்த கட்சி ஏதாவது ஒழிஞ்சா அதனால எவனாவது நாலு பேர் நம்ம கிட்ட வந்துட மாட்டாங்கன்னா, இந்த திமுகவை ஒழிச்சா நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் வந்துடாதா, இல்லைன்னா அண்ணா திமுகல போய் ஒரு அஞ்சு சீட்டுன்றது பத்து சீட்டு கேட்டு வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் சொல்றாங்க. திருமாவளவன் வந்து ஒரு துரோகி மாதிரிதான் கணக்கு. எப்படின்னா திமுக இருந்துகிட்டே எடப்பாடியாருக்கு மறைமுகமா வாழ்த்து சொன்ன நபர் தான் இந்த நபரு. அதனால திமுக இருந்துகிட்டு இந்த ஓரமா போய் உக்காரு, நாலு சீட்டு தருவேன், அதுவும் திமுக உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால நாம அதுக்கு முன்னால ஒரு பத்து சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எடப்பாடியாருக்கு ஆதரவுன்னு போடலாமா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அதனால இந்த மாதிரி எப்படி கழுத்த பிடிச்சி வேலையை தள்ளினாதான் நம்ம போக முடியும், நாமளே போகணும்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு எதையாவது இந்த மாதிரி இந்து மத விரோத செயல்களில் ஈடுபடுறது, காவல்துறையை தாக்குறது, இல்லைன்னா வேற எதையாவது ஒண்ணு சொல்றது, எங்க கட்சிக்காரனை கொடி நட்ட உடல்ன்றது, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அதன் மூலம் வந்து திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுன்னு ஐ பெரியசாமி தான் அன்னைக்கே சொன்னார்ல, எங்களுக்கு கூட்டணி எவ்வளோன்னு இல்லைனாலும் சுயமா நின்று நாங்களே ஜெயிச்சிருவோன்னு. அந்த ஒரு வாரத்தை போறாது கட்சி விட்டு வெளியேறதுக்கு ஒரு அமைச்சரு, முன்னாள் அமைச்சர், ஒரு சீனியரு சொல்றாருல்ல, இது மாதிரி ஒட்டுண்ணிகள் எங்களை வந்து இந்த கூட்டணி எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு பொதுக்குழு கூடி முடிஞ்சவனே சொன்னாரு. அதெல்லாம் திருமாவளவன் காதுல பஞ்ச வச்சு அடைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கேட்காது.